உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என்னோட கனவு ஆசை எல்லாமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான். இப்பதான் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பாரதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதனால எனக்கு உன்ன பத்தின கவலை எல்லாம் போயிடுச்சுப்பா. இனி உன்னை பாரதி பாத்துக்குவா. எந்த நிமிஷமே வேணாலும் நான் சந்தோஷமா கண்ண மூடிடுவேன்பா. அம்மா, அம்மா, ப்ளீஸ் மா, இனிமே ஒரு தடவை கூட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அப்புறம் என்னால தாங்க முடியாதுமா. அக்கா, ஏங்க அப்படி பேசுற? பாவம் ஆதி சங்கடப்படுறப்பல இல்ல. சரிப்பா, நான் எதுவும் பேசல. ஸ்வேதா, நான் தான் ஆதியை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொன்னல பாரு, ஆதி பதறி போயிட்டான். எப்படி அத்த மாமா கிட்ட சொல்லாம என்னால எப்படி அத்த இருக்க முடியும்? என்னதான் நாங்களா உங்க கூட இருந்து பாத்துக்கிட்டாலும் மாமா உங்க கூட இருக்கிற மாதிரி வருமா? ஆதி, நீ போப்பா, நீ போய் தூங்கு. எல்லாரும் போய் தூங்குங்க, போங்க. இல்லம்மா, மத்தவங்க வேணா போட்டுமா, நான் இங்கேயே இருக்கேன். உங்களை எப்படியே விட்டு என்னால போக முடியாதுமா. ஆதி, நீங்க போய் தூங்குங்க. ஆதி, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நீ போய் படு. பாரதி, நீயும் போய் படு. இல்லம்மா, இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் தூங்கலனா எதுவும் ஆயிடாது. நீங்க படுங்கம்மா, நான் உங்களை பாத்துக்கிறேன். பாரதி, நீங்க போங்க. பாரதி, அத்த கூட இருந்த நான் பாத்துக்கிறேன். ஆமா மாப்ள, எனக்கும் உங்க அக்கா தானே, நான் கூட இருந்து பாத்துக்க மாட்டேனா என்ன? நீங்களாம் யாரும் வேணாம், இது என்னோட வேலை, நான் தான் அண்ணிய பாத்துப்பேன். நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு அன்பா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அட, என்னக்கா அப்படி சொல்லிட்ட? நமக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்க இருந்தாலும் குடும்பம்னு வரப்ப நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. மாப்ள, பாரதி, இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் வச்சு எங்களை எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. உண்மையை சொல்லணும்னா, முதல்ல எங்களுக்கு உன்னை பிடிக்காம போனாலும் இப்ப நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி இல்ல, அதை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. பாரதி, அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது வெறும் வாய் வார்த்தை தான். இருந்தாலும் நான் இப்போ எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் பாரதி. நான் தமிழ் அடிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க பாரதி. ஏதோ டென்ஷன்ல நான் அப்படி நடந்துகிட்டேன். ஆமா பாரதி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா கூட மனசுல வச்சுக்காதம்மா, என்னையும் மன்னிச்சிரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீயும் நம்ம குடும்பம் தானே. எதுக்குங்க மாறி மாறி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆதி, என்ன இதெல்லாம்? மாமா, ஸ்வேதா, நீங்க ரெண்டு பேரும் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சாலே எல்லாமே சரியாயிடும். நீங்க ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லாம போனது கூட நல்லதுதான் போல இருக்கு. நீங்க எல்லாரும் பாரதிய இந்த வீட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மருமக பாரதி என்ன பாத்துக்கிட்டோம். நீங்க எல்லாரும் போங்க, போய் தூங்குங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.